விவசாயம் செய்வதை விட கூலி வேலைக்கு போனால் பிழைத்துக் கொள்ளலாம். நிலக்கடை செடிகளை பிடுங்க ஆட்கள் கிடைக்காமல் பரிதவிக்கும் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்ற விவசாயியின் பலிகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் விவசாயி அக்ரி நாகராஜன். என் பேர் குமாருங்க. இங்க பாருங்க, பூரா பாத்தீங்கன்னா ஆட்கள் கிடைக்காம செடி காஞ்சி போய் இதை பூரா முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னைக்கு கூலி பாத்தீங்கன்னா 350 ரூபா வாங்குறாங்க. சரிங்க சார், ஆள் கூப்பிட்டு புடுங்கிருக்கலாம் இல்லைங்க சார்? கிடைக்கலைங்க, ஆள் கிடைக்கலைங்க. என்ன காரணம் சார் ஆள் கிடைக்காதல? ஏரி வேலைன்னு போயிடுறாங்க. ஏரி வேலைன்னு போயிடுறாங்க. அங்க போனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா கிடைச்சாலும் நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல, நிம்மதியா இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே மீறி ஆள் கிடைக்கலங்கிற ஒரு பட்சத்துல அவங்களுக்கு வந்து நிது போட்டுட்டு ஆள் கிடைக்கலன்னு போய் வற்புறுத்தி கூப்பிட்டா 400 ரூபா கூலி கொடு அப்படிங்கிறாங்க. பாத்தீங்கன்னா 6 ஹவர் தான் வேலை செய்யறாங்க. அது கூலி வேலைக்கு, விவசாயி கூலி வேலைக்கு போற அளவுக்கு ஆகி போச்சுங்க. எதை வருமானம் கிடைக்குதோ அங்க போய் சம்பாரிச்சு கொண்டு வந்தா இது பண்ண முடியும். ஒரு விவசாயி ஒரு குழந்தைங்களை ஒழுங்கா படிக்க வைக்க முடியலங்க. பீஸ் கட்டி படிக்க வைங்க. வருமானம் இருந்தா தானே விவசாயி படிக்க வைக்க முடியும். எங்க தாத்தா காலத்துல இருந்து விவசாயம் தான் பண்றாங்க. எங்க தாத்தா படிக்கல, எங்க அப்பா படிக்கல. எங்க வீடு வந்து கூரை வீடு, விவசாய வீடு கூரை வீடா இருக்கிறோம், ஓட்டு வீட்டுல இருக்கிறோம். மழை பெஞ்சா ஒழுகுது. இத்தனை காலம் மூணு தலைமுறை, எங்க தாத்தா விவசாயம், எங்க அப்பா விவசாயம், நானும் விவசாயம், என் பையன் இனிமேல் விவசாயம் பண்ணாதீங்கிறான். பேசாம லேபர் கூலி வேலைக்கு போனேன்னா கூட பொழைச்சிக்கலாம். விவசாயம் பண்ணி என்னத்தை பொழைக்க முடியுங்கிறாப்புல. இப்போ சார் இன்னைக்கு ஒரு கொத்துனார் பாத்தீங்கன்னா ஒரு கொத்துனார் கூலி வேலைக்கு போறீங்க, மெத்த வீடு கட்டிக்கிறாங்க. விவசாயி எந்த விவசாயி எத்தனை விவசாயிங்க வந்து மெத்த வீடு கட்டிக்கிறான்னு சொல்லுது, லிஸ்ட் எடுங்க சார் பார்க்கலாம். விவசாய வீடு ஒழுகுது. கூலி வேலைக்கு போற வீடு இது ஏசி போட்டு இதை நிதி வச்சுக்கிறேன். விவசாய வீட்டு பார்த்தீங்கன்னா கூரை ஒழுகுதுங்க. எப்படிங்க சார் விவசாயம் 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 காப்போம் விவசாயம் காப்போம்னு தான் சொல்றாங்க. விவசாயம் வந்து காப்பாத்ததில்ல, காலை தான் வாரி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு நெற்பயிர் போட்டோம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரிசி வெளியே 60 ரூபா விற்கிறான். விவசாயிட்டு நெல் வாங்கல, ஒரு மூட்டை வந்து 1100 கொடுக்குறியா, 1500 கொடுக்குறான். இதுல இடத்தரவர் சம்பாதிக்கிறேன். எந்த விவசாயிக்கு எந்த காப்பாத்துறாங்க சொல்லுங்க. விவசாயிக்கு உர வேலை அதிகமாகி போச்சுங்க. கூலிய ஏரி வேலைக்குன்ட்டு பாதி மக்கள் பூரா ஏரி வேலைக்கு முக்காவாசி போயிடுறாங்க. ஆட்கள் கிடைக்கல. ஒன்று ரெண்டு இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா வேறம் பேசுறாங்க. 500 ரூபா கூலி கொடுக்குறியான்னு கேட்கறாங்க, 400 ரூபா கூலி கொடுக்குறியான்னு கேட்கறாங்க. எப்படி சார் விவசாயம் பண்ணுவா? ஏரி வேலைக்கு போய் அங்கே மரத்தில் உட்காந்து பாய நித்த விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் விவசாயிக்கு என்ன சார் பண்ணியிருக்கிறாங்க? ஏன் ஒரு விவசாயிக்கு லேபர் கிடைக்குன்னா அந்த ஏரி வேலையில போய் உட்காந்து நிலம் உட்காந்துட்டு டென்ட் போட்டு உட்காந்துருக்கீங்களா? ஒரு விவசாயிக்கு ஒரு 10 ஆள் அனுப்பிச்சு விடுறதுங்க. மானியத்துல மாதிரி நீ கொடுக்கறது 200 கூட விவசாயி ஒரு 100 ரூபா கூட விவசாயி பழைக்க மாட்டானா? என்னத்த விவசாயத்தை காப்பாத்துற? தொடர்ந்து இந்த மாதிரி நஷ்டத்திலே போயிட்டு இருந்துச்சா, எதிர்காலத்துல விவசாயம் எப்படி இருக்க போகுது? விவசாயம் அழியிரும். இப்ப என் மகன் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ண வேண்டாமா அப்படின்றாப்புல. இன்னைக்கு என் மகன் காலேஜுக்கு வந்து 5000 ரூபா நான் கடன் வாங்கி ஓவர்தான் போய் 3 ரூபா வட்டிக்கு 4 ரூபா வட்டிக்கு கந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்து காலேஜ் அனுப்புறேன். ஏன்னா என் கஷ்டம் இப்ப நான் கஷ்டப்பட்டு கடன் ஆனாலும் வேலைக்கு போயிட்டான்னா விவசாயத்தை விட்டுருவான். விவசாயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டுகள்ல விவசாயத்துல வந்து அவன் குறைஞ்சிரும். இதே மாதிரி போன வருஷம் மஞ்சள் வித்தது 8000 9000, இந்த வருஷம் 6000 விற்குது. எவ்வளவு எப்படிங்க சார் விவசாயம்? இப்ப அன்னைக்கு இந்த வருஷம் கூலி விலை ஏறி போச்சு, போன வருஷம் கூலி விலை 50 ரூபா கம்மியா இருந்துச்சு. இந்த வருஷம் ஏறிச்சு விலை குறைஞ்சிருச்சு. பருத்தி மகசூல் விலை குறைஞ்சி, நெல் விலை குறைஞ்சி போச்சு, கரும்பு நீ குறைஞ்சி போச்சு. ஆனா கூலி குறைஞ்சதா இல்ல மருந்து விலை குறைஞ்சதா இல்ல உர ஊரிய விலை குறைஞ்சதா? இப்ப விவசாயத்தினோட உழைப்புல தான் எல்லாம் வந்து உணவு தானியங்கள் எல்லாமே காய்கறி எல்லாம் கொடுக்குறான். இப்ப கொஞ்சம் கூடி இரவு எல்லாம் குறைஞ்சி போச்சு, நீங்க என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? விவசாயம் எல்லாம் ஒரு நாளிலே கூடி இரவு குறைஞ்சிட்டு தான் வருதுங்க. விவசாயம் செய்ய யாரும் மக்கள் விரும்பல, விவசாயம் யாரும் விரும்பலைங்க. அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காசு பணத்தை வச்சு எல்லாம் உணவு கடைகள் தயாரிச்சு சாப்பிட முடியாது. விவசாயி உணவு வந்து கொடுத்தா மட்டும்தான், உணவு தானியங்கள் காய்கறிகள் கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட முடியும். காசு பணத்தை வச்செல்லாம் சாப்பிட முடியாது. ஆனா நாளடைவில் விவசாயம் குறைந்து கொண்டே ஒரு நாளுக்கு நாள் விவசாயம் குறைந்து கொண்டே தான் போயிட்டு இருக்கு. ஆனா வளர்ச்சி கிடையாது. ஏதோ விவசாயிகளுக்கு ஏதோ உதவினால் மட்டும் ஒரு உர ஓடியா மருந்து மானியம் இதெல்லாம் ஒரு மானியமா ஏதோ ஒன்று கொடுத்தா விவசாயம் பண்ண முடியும். ஆட்கள் வந்து ஏரி வேலையை குறைச்சி ஆட்கள் விவசாயத்துக்கு இது பண்ணா பண்ணலாம். இல்லைன்னா நாளடைவில் விவசாயம் அழிந்து விடும்.